அன்பார்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது மின்கலங்கள் இணைப்பு. அதாவது பல வெவ்வேறு மின்கலங்கள் தரப்படும் போது நம்ம தேவை நிமித்தம் அவற்றை தொடராகவும் இணைத்துக் கொள்ளலாம் அல்லது சமாந்தரமாகவும் இணைத்துக் கொள்ளலாம். இந்த ரெண்டு இணைப்புகளுக்கும் காரணம் இருக்குது. ஏன் இவ்வாறுதான் இணைக்கணும், ஏன் இவ்வாறுதான் இணைக்கப்படல் வேண்டும்ன்றதுக்கு காரணங்களும் இருக்குது, பார்ப்போம். சரியோ? முதலாவது மின்கலங்களின் தொடரான இணைப்பை பார்ப்போம். மின்கலங்களின் தொடர் இணைப்பு, தொடர் இணைப்பு. இதுல வெவ்வேறு மின்கலங்கள், வெவ்வேறு மின்னியக்க விசைகளுடைய மின்கலங்கள் E1 எடுத்துக்கொள்றேன், இன்னொராக E2 எடுத்துக்கொள்றேன், இன்னொராக E3 எடுத்துக்கொள்றேன். ஏ என்ற புள்ளிக்கும் பி என்ற புள்ளிக்கும் குறுக்கே தொடராக இணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைக்கப்பட்டிருக்கும் போது இந்த மூன்று மின்கலங்களுக்குமான ஒரு சமவாழ் மின்கலம் நான் இ ஈக்குவலன்ட் என்று எடுத்துக்கொள்றேன். பிக்கும் சரியோ? நம்ம மின்கலத்தை எடுத்துக்கொண்டோம்னா அவற்றுக்கு குறிப்பிட்ட ஒரு அகத்தடை காணப்படுகிறேன். ஸோ அந்த அகத்தடையே இவருக்கு R1, இவருக்கு R2, இவருக்கு R3 எடுத்துக்கொள்ளும். சரி பிள்ளைகள், ஸோ இங்கு இவர் ஈக்குவலன் என்றது சாதாரணமாக மின்கலங்களின் மின்னியக்க விசைகளின் கூட்டுத்தொகை அறிப்பார். இவர் யாரு? மின்னியக்க விசைகள் E1 E2 E3. இந்த ஈக்குவலன்ட் சமான மின்னியக்க விசை வந்து மின்கலங்கள் மின்னியக்க விசைகளின் கூட்டுத்தொகை. அதாவது E1 E2 E3 ஆக இருக்க போகின்றார். இங்கு தடைகள் அகத்தடைகள் சாதாரணமாக தொடராக இணைக்கப்பட்டு சென்றார். தடைகள் வந்து சாதாரணமாக தொடராக இணைக்கப்பட்ட என்ன செய்வோம்? தடைகளை கூட்டுவோம். ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக என்ன செய்யலாம்? அகத்தடையை கூட்டலாம். R1 சக, R2 சக, R3. சரியோ? இங்க நம்ம என்ன காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட சுற்றுக்கு மின்கலங்கள் தொடராக இணைப்போம்னா, மின்கலங்களை தொடராக இணைக்கப்படும் போது இவற்றினோடு இவற்றோட இணைக்கப்பட போதும். இவரோட ஏக்கும் வீக்கும் இடையே நான் ஒரு புறத்தடை ஒன்று இணைத்தனண்டா, ஒரு புறத்தடை ஆற இணைத்துக் கொண்டனண்டா. இந்த புறத்தடையினோடு உயர்வான மின்னோட்டம், மின்னோட்டம் வந்து உயர்வாக இருக்கணும் வேண்டா, எவ்வாறு இணைப்போம்? நம்ம இந்த மாதிரி இணைச்சு கொள்ளுவோம். சரியோ? E1 E2 E3 தொடராக இணைப்பதன் மூலம் புறத்தடையினோடு உயர் மின்னோட்டத்தை பெற்றுக் கொள்ளலாம். நீங்க சில நேரம் ஜோசிப்பையல் ஏன் ஒரு கலத்தை பயன்படுத்தி பெற்றுக் கொள்ளலாதா என்று ஜோதிச்சேலண்டா, அதுக்கு என்ன காரணம் என்றா, குறிப்பிட்ட ஒரு கலத்திலிருந்து உயர்வான மின்னோட்டம் புறப்படும் போது அந்த களம் என்ன நடக்கும் என்றா, குயிக்கா மின்னிறக்கம் அடைஞ்சு விடுவா, மின்னிறக்கம் அடைந்து விடுவா. அவங்களுக்கு பொதுவாக தெரிந்த விஷயம்தான், மின்கலம் வந்து மின்னோட்டத்தை வழங்கக்குள்ள அவரோட மின்னியக்க விஷயம் என்ன செய்வார், படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருவார். ஸோ உயர்வான மின்னோட்டம் வழங்குறாரண்டா ஒரு களம் என்ன செய்வார், குயிக்கா எல்லாத்தையும் வழங்குவார். நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொடுக்கறத விட எல்லாத்தையும் ஒரு ஆட்டையும் வாங்கின வேண்டாம், அந்த ஆட்டையும் நம்ம இருக்கு. ஸோ அதனால என்ன செய்வோம், நம்ம இந்த மின்கலங்களை தொடராக எடுத்து பெற்றுக் கொள்வோம் உயர்வான மின்னோட்டத்தை. சரி பிள்ளையர், அடுத்தது யாரை பார்ப்போம், சமாந்திர இணைப்புகளை பார்ப்போம். சமாந்திர இணைப்புகள் ஸோ சாதாரணமாக கூட்டி பெறப்படும் சமனாக என்ன, அதில் மடங்காக இருக்கு. 10 தொடராக நினைச்சமெண்டா 10 E அறிக்கை, சர்வசமானதாக இருந்துச்சுண்டா மின்னியக்க விசை சமனாக இருந்துச்சுண்டா 10 E அறிக்கை, இன் E அறிக்கை. சரியா பிள்ளைகள்? ஸோ இப்போ பார்ப்போம் சமாந்திர இணைப்பு, சமாந்திர இணைப்பை பார்ப்போம். இங்கேயும் நான் மூணு கலத்தை எடுத்துக்கொள்வேன். சரியோ? ஸோ மூணு கலங்கள் இவர் E1 அகத்தடை R1, இவர் E2 அகத்தடை R2, மற்றது என்ன, அதான்
இவங்கள சமாந்தரமாக விளைச்சி என்ன செய்ய போறேன் ஒரு வெளிக்கடைக்கு இவரை கனெக்ட் பண்ண போறேன் சரியோ இவங்களுக்கு சர்வசமமாக ஒரு ஆள் வருவார் என்றா அவர்தான் யாராயிருப்பார் இவங்களுக்குரிய சமான மின்கலமாக இருப்பார் சமான மின்விசை கொண்டவராக இருப்பார் இவர் அகத்தடை ஆர் ஈக்குவல் எடுத்துக்கொள் சரியோ இந்த மாதிரி ஆர் சரியா இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் ஈ ஈக்குவல் என்ற பார்க்க போறோம் சரியா அதுக்கு முதல் ஏ இந்த மாதிரி சமாந்தரமாக இணைப்பார் என்ற இணைப்பு என்றது காரணம் பார்ப்போம் என்ன காரணத்துக்காக இந்த புறத்தடை அதாவது வெளித்தடை இருக்கார் தானே இந்த வெளித்தடையின் உறுதியான மின்னோட்டம் யாரு உறுதியான மின்னோட்டம் அதாவது மாறாத மின்னோட்டம் உறுதியான மின்னோட்டத்தை ரொம்ப நேரம் பெற்றுக்கொண்டது ஏன் ரொம்ப களங்கள் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட உறுதியான அளவு மின்னோட்டத்தை அதிக நேரம் வழங்குவாங்க அழுத்தம் வீழ்ச்சி அடைகிறது அதாவது மின்னிறக்கம் அடைகிற வீதம் வந்து குறைவாக காணப்படுவார் ஸோ அதனால குறிப்பிட்ட அளவு மாறாத மின்னோட்டத்தை அதிக நேரத்துக்கு பெற்றுக்கொள்ளலாம் சரியோ ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி இருந்தால் வேண்டாம் இங்கே வரப்போற அந்த இ ஈக்குவலன் என்றவர் யாராக இருப்பார் சமன் அகத்தலை ஆர் இன்டு ஈவன் இங்கு ஆர் ஒன் சக இ டூ இங்கு ஆர் டூ சக இ த்ரீ இங்கு ஆர் த்ரீ இந்த மாதிரி இருக்க போகிறார் சரியா ஸோ இவர் தான் சமான மின்னியக்கிசியாக இருப்பார் இந்த ஆர்ன்றது யாரு இந்த மூன்று அகத்தடைகளினதும் சமான தடை சமாந்தரமாக இருந்தால் என்ன செய்வோம் ஒண்டிங்கள் போட்டு காணுவோம் அதாவது ஒண்டிங்கள் ஆர் சமன் ஒண்டிங்கள் ஆர் ஒன் சக ஒண்டிங்கள் ஆர் டூ சக ஒண்டிங்கள் ஆர் த்ரீயாக இருப்பார் சரியா இந்த மாதிரி காணப்படுவோம் இதுவே இந்த மின்னியக்க விசைகள் அனைத்துமே சர்வசமமானவையாக இருக்கும் என்றார் அதாவது இவரும் இ இவரும் இ இவரும் இ ஆக இருந்தார் என்றா அகத்தடை எப்படி இருக்க போது ஆர் 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 ஆக இருந்தார் என்றா சரியா பிள்ளைகள் சாதாரணமாக என்ன வருவார் இது இ இது இ இது இ என்றா வரப்போற சமானமும் வரப்போற சமானமும் யார் அறிப்பார் ஈயாகத்தான் இருப்பார் ஆனால் தடை வந்து சாதாரணமாக சமாந்திரம் போன்று யூஸ் பண்ணலாமே எடுத்துக்கொள்ளலாமே ஸோ ஆர் ஈக்குவலன் என்ன ஆர் இங்கு மூணாக இருக்க போகின்றார் சரியோ இது இப்போ சர்வசமமான களங்கள் என்றார் இது வெவ்வேறு மின்னியக்க விசைகளுடைய களங்களாக இருந்துச்சு நம்ம இந்த மாதிரி வெவ்வேறு மின்னியக்க விசைகளையும் வெவ்வேறு அகத்தடையும் உடைய களங்களை குறிப்பிட்ட தடைக்கு சமாந்தரமாக இணைக்கும் போது வார மாதிரி ஒரு கேள்வி செய்து பார்ப்போம் உதாரணமாக ஒரு கேள்வி உண்டு செய்து கொள்வோம் சரியோ பார்ப்போம் இப்போ நம்ம இந்த மின்கலங்களின் இணைப்பில் இருந்தவர்கள் இந்த வினாவை பார்ப்போம் சரியோ அங்கே பார்த்தது என்றா தெரியும் அதாவது இந்த வினா என்னென்றா இந்த அம்பியர்மானியின் வாசிப்பு கேட்காங்க சரியோ ஸோ நம்ம இதுக்குள்ளே போக முதல் சின்னதாக ஒரு விஷயம் பார்த்துட்டு போவோம் இரண்டு மின்னியக்க விசைகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருந்தா உண்டா பாருங்கோ இவனும் அவன் இவங்க வந்து சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்கு வச்சுக்கொள்ளும் இந்த மாதிரி சமாந்தரமாக இணைக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருந்தால் இவங்க இரண்டு பேருக்குமான சமான மின்கலம் சமான மின்னியக்க விசைய விசையுடைய மின்கலம் வந்து இந்த மாதிரி கண்டுச்சு கொள்வோம் இவர் ஈக்குவலன்ட் இவர் ஆர் இந்த மாதிரி இருந்தார் இருந்தா இப்போ நம்ம இந்த இ ஈக்குவலண்டை பார்ப்போம் சரியா சொல்ல காணிப்போம் இ ஈக்குவலன்ட் இவர் யாருக்கு சமனாக காணப்படுவார் என்றா ஈவன் ஆர் டூ சக E2 R1 இங்கு
R1 சக R2க்கு சமனாக காணப்படுவார் சரியோ இந்த மாதிரி நீங்க நாம வச்சுக்கலாம் எளிமையான சமன்பாடு உண்டுனே சிக்கல்மா இருக்குது அப்படி யோசிக்க கூடாது பாருங்க தகத்தடைய மின்னியக்கியோட மாறி பெருக்கிறோம் ரெண்டையும் கூட்டி மொத்த தகத்தடையால பிரிச்சு கொள்றோம் சரியோ நீங்க இவர் எப்படி பெற்று கொள்ளலாம்டா நான் ஏற்கனவே சொன்ன சமன்பாடு அந்த சமன்பாட்டின் படி இந்த ரெண்டு மின்கலங்களுக்கு பயன்படுத்தி பெற்று கொள்ளலாம் சரியோ சோ இந்த சமன்பாடு தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு சாதாரணமா நாம இருந்தாலே போதும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லைனே திரும்ப திரும்ப கேள்வி செய்ய 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 நாம வந்துடும் சோ இந்த மாதிரி பெற்று கொள்ளணும் சரியோ வேணும்னா நீங்க என்ன செய்யலாம் இப்ப வீடியோவை கொஞ்சம் அழுத்த அடித்து பக்கத்துல போய் செய்து பார்க்கலாம் இந்த மாதிரி வருதா இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி வருதா என்ன செய்யலாம் செய்து பார்த்து கொள்ளலாம் சோ இந்த மாதிரி வருவா செய்து பார்த்துக்கலாம் சோ இப்ப என்ன செய்வோம் வினாவுக்குள்ள போ சரியா பாப்போம் उड़ கலமாக கருதலாம் சரியா வள்ளியல் அதே போல இந்த 6 வோல்டேஜையும் ஒரு ஓமையும் ஒரு அகத்தடையுடைய கலமாக கருதலாம் சரியா வள்ளியல் சோ பாருங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க ஒன்றுக்கொண்டு சமாக ஒரே அழுத்த புள்ளிகளுக்கு இடையே இருக்காங்க பாருங்க இந்த முனைகள் எப்படி இருக்கு பாருங்க இது பிளஸ் மைனஸ் இந்த பிளஸ் இது மைனஸ் அந்த முனைகளை பார்த்து கொள்ளணும் சரியா சோ ரெண்டு பேர் ஒன்றுக்கொண்டு எப்படி இருக்காங்க சமாந்தரமாக இருக்காங்க சரியோ சோ பாப்போம் இங்க இவருக்கு சமவலுவான சுற்றாக எது சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சுற்றை சொல்லலாம் ஒரு கம்பியர் வான் இருக்கப்றார் ஒரு 10 ஓமாக இருக்கப்றார் இவர் E ஈக்குவலண்டும் அகத்தடை 6 ஆக இருக்கப்றார் சரியோ சோ E ஈக்குவலண்ட காணோம் சமான மின்னியக்கியை காண்போம் எப்படி வருவார் ஈ ஈக்குவலன்ட் சமன் அகத்தடைகளை மாறி பெருக்கி மொத்த அகத்தடையால பிரிக்கும் 3 தடவை 1 எவ்வளவு 3னே சக 6 தடவை 2 எவ்வளவு 12 கீழே 2 சக 1 3 2 சக 1 சோ பாருங்க இது 3 அது 12 சோ மொத்தம் எவ்வளவு வருவாங்க 15 இவர் 3 15 இங்க 3 5 வோல்டேஜ் 5 வோல்டேஜ் ஆகவே இவர் யார் நமக்கு 5 வோல்டேஜ் அடுத்து யார காணோம் R என்ன சாதாரணமாக தடைகள் சமாந்தர மாறிக்கிற மாதிரி 1 ஓம் 2 ஓம் இவர் 2 மடங்கு சுதாரால விரிக்கணும் 3 ஆல விரிக்கணும் சோ 2 இங்க 3 இவர் யார் 2 இங்க मून 10 சக 2 இங்கு 3 யார் இவர் I இன்டு ஃபார்முலா எடுத்து கூட்டினா 32 இங்கு 3 ஆகவே மின்னோட்டம் I சமன் 15 இங்கு 32 ஆம்பியர் 15 இங்கு 32 ஆம்பியர் சோ இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் பிள்ளைகள் அல்லது நீங்க கேச்சோ விதியும் பயன்படுத்தலாம் சோ இந்த மாதிரி எங்கெங்க தேவைப்படுதோ அங்கங்க பயன்படுத்தி கொள்ளலாம் சரியோ முக்கியமாக தொடர் சமாந்தரம் கவனிக்கும் போது மின்கலத்தின் முனைகளை கவனிக்கணும் அதாவது இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் இந்த எவ்வளவுனோம் பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி காணப்படணும் அதே போல சமாந்தரத்தை என்ன செய்வீர்கள் கவனிப்பீர் நான் சொன்ன மாதிரி என்ன சரியோ இந்த விஷயத்தை கவனிச்சுதானே செய்யணும் சாதாரணமாக தொடராக கனெக்ட் பண்ணியிருந்தா கூட்டுவோம் சப்போஸ் மாறி இருந்தா என்ன செய்வோம்
உள்ளே நொண்ட கழிச்சு கொள்ளலாம். சரியோ? சரி, தேங்க்ஸ்.